அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் வினோத் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பதிவு செஞ்சிருந்தேங்க நிறைய நண்பர்கள் அதை பார்த்துட்டு இதனுடைய முழுமையான விளக்கம் அடங்கிய வீடியோ பதிவு செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சோரியாசிஸ் அப்படின்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது சருமத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான தன்னுடல் தாக்கு நோய் ஆட்டோயுமீன் டிசீஸ் தாங்க இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சருமத்துல அவங்களுடைய தலைப்பகுதியில வந்து அங்கங்க வெள்ள வெள்ளையா வந்து சருமம் கடினமா இருக்கும் அதை அவங்க சொரிஞ்சாங்க அப்படின்னாங்க வெள்ளி நிறத்துல வந்து செதில்கள் ஸ்கேல்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த பிரச்சனைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ இதே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மூட்டுகளில் சிதைவுகள் வந்து ஏற்படும் இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஏற்படுங்க அதுதான் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது இதனுடைய அறிகுறிகள் என்ன இதனுடைய ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன இருக்கு அப்படின்றத விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க சோரியாசிஸ்னு சொல்லக்கூடிய சர்ம பிரச்சனை இருக்கிற எல்லாத்துக்குமே ஆர்த்தரைட்டிஸ் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க இந்த சர்ம பிரச்சனை ஏற்பட்டவர்கள்ல இருபதுல இருந்து முப்பது சதவீதம் பேர்த்துக்கு தான் இந்த மூட்டு பாதிப்பான பாதிப்பானிஸ் ஏற்படும் அது மட்டும் இல்லாம பெரும்பாலானவர்களுக்கு வந்து லேசா மூட்டை சுத்தி வலி மற்றும் வீக்கம் ஒரு சில மாதங்கள் இருந்துட்டு அதுவாவே வந்து சரியாயிருங்க மீதி இருக்கிறவங்களுக்கு தான் இது மூட்டுகள்ல சிதைவுகளை ஏற்படுத்தி அதிக பிரச்சனையை ஏற்படுத்துங்க இந்த அறிகுறிகள் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க ஸ்கின் பிரச்சனை வந்து ஆரம்பமாகும் அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு

ஃபஸ்ட்டு டிஸ்டல் இன்ட்ரஃபிளன்ஜியல் ஜாயின் டைப் இந்த வகையான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய கால் மற்றும் கை பகுதியில் இருக்கக்கூடிய விரல் நுனி பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டுகள் தான் அதிகமாக வந்து பாதிக்கப்படுங்க இரண்டாவது சிமெண்ட்ரிக் பாலி ஆர்தரைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ருமட்டாய்ட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடக்குவாத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்மளுடைய உடலினுடைய இரண்டு புறமும் வந்து இந்த மூட்டுகள் வந்து ஒரே நேரத்தில் வந்து பாதிப்படையும் இப்போ வந்து ஒருத்தருக்கு மணிக்கட்டு வந்து ரைட் சைடில் வலிக்குதுன்னா அதே சமயம் லெஃப்ட் சைடு மணிக்கட்லையும் வந்து அவருக்கு பிரச்சனை ஏற்படும் இது ஸ்பெசிபிக்காமட்டாய்டு ஆர்த்ரேட்டிஸ் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த வகையான சோரியாட்டிக் ஆர்த்ரட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ரொமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ்ல இருக்கிற மாதிரியே சிம்டம்ஸ் வந்து ஒரே மாதிரியே இருந்துட்டு மூன்றாவது வகை அப்படின்னு பார்த்தோம்னா எஸிமட்ரிக் ஒலிகோஆர்த்ரைட்டிஸ் இவர்களுக்கு வந்து ஒரு ஐந்துக்கும் குறைவான தான் வந்து வலி மற்றும் வீக்கம் ஏற்படும் ஆனா ஒரு சைடுல வந்து மணிக்கட்ல ஏற்படுது அப்படின்னா இன்னொரு சைடுல வந்து விரல் நுணில ஏற்படும் இந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்து இவங்களுக்கு இந்த மூட்டுகள்ல பிரச்சனை ஏற்படுங்க நாலாவது வகை ஸ்பாண்டைலோ ஆர்த்ரோபத்திக் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னாங்க நம்மளுடைய முதுகு தண்டு அது மட்டும் இல்லாம நம்ம இடுப்பு எலும்பினுடைய பின்பகுதியும் நம்மளுடைய முதுகு எலும்பும் வந்து ஒரே இடத்துல ஜாயின் ஆகும் சாக்ரோவிலியாக் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த இடத்துலயும் வந்து பாதிப்பு இருக்கும் சோ இந்த வகையான பேட்டர்ன் இருக்கிறவங்களுக்கு அதிகமா முதுகு வலி கீழ் முதுகு வலி அது மட்டும் இல்லாம இடுப்பினுடைய பின்பகுதியில வந்து வலி வந்து அதிகமா ஏற்படுங்க மொத்தத்துல இருக்க அஞ்சு பேட்டன்ல இந்த நாலாவது பேட்டர்ன் இருக்கிறவங்களுக்கு தான் ரெக்கவரி ரொம்பவே வந்து நல்லாவே இருக்கும் குட் ப்ரக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியா வந்து டெஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன் இல்ல முட்டிலேட்டிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மூட்டுகள்ல அதிக அளவு வந்து சிதைவுகள் ஏற்பட்டு சீக்கிரமாவே வந்து மூட்டு தேஞ்சு போய் இல்ல அழிஞ்சே போயிரும் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் இந்த அஞ்சு டைப்ல ரொம்பவே வந்து புவர் ப்ரக்னோசிஸ்ல இருக்கக்கூடிய டைப் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையை கண்டறிவதற்கு என்ன மாதிரி வந்து ரத்த பரிசோதனைகள் செய்யணும்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இஎஸ்ஆர் மற்றும் சிஆர்பி பார்க்கணுங்க இது ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்வீக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்றத கண்டறிய முடியும் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு டெஸ்ட் மட்டும் வச்சு சொரியாட்டிக் ஆர்த்ரேட்டிஸ்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா இது மற்ற பிரச்சனைகள்லையும் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்து ஆர்எஃப் ஃபேக்டர் வந்து பார்க்கறது நல்லதுங்க ரொமட்டோடு ஆர்த்ரட்டிஸ்க்கு தான் ஆர்எஃப் ஃபேக்டர் பார்க்கணும் இதுக்கு ஏன் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகளும்

கிட்டத்தட்ட உறுதி செஞ்ச மாதிரி தான் நம்ம வச்சுக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பாண்டைலோ ஆர்த்தரோபதி வெரைட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் வந்து இந்த ஹெச்எல்ஏ செவன் வந்து ரத்தத்தில் பாசிட்டிவாக இருக்க சான்சஸ் இருக்குது சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனையை எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது இதற்கு ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா சொல்லுவோங்க கேஸ்பர்ஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஐந்து விஷயங்களை பார்ப்போம் அந்த அஞ்சில் மூணு விஷயம் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் தான் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்ல முடியுங்க ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லைன்னா பர்சனல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ சோரியாசிஸ் அப்படின்ற சர்ம பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவான ஹிஸ்ட்ரி இரண்டாவது விஷயம் என்னன்னாங்க உங்களுடைய நகத்துல வந்து அதிகமா வெடிப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சோரியாட்டிக் நெயில் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான ஃபைண்டிங் மூன்றாவது விஷயம் உங்களுக்கு வந்து இந்த சிறிய மூட்டுகள்ல விரல்கள்ல வந்து அதிகமா வந்து வலி மற்றும் வீக்கம் இருக்கு அப்படின்னா இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபைண்டிங் நான்காவது விஷயம் உங்களுடைய ரத்தத்தை பரிசோதனை செஞ்சதுல ஆரே ஃபேக்டர் வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னாங்க அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான கடைசியா உங்களுடைய எந்தெந்த மூட்டுகள வலி இருக்கோ அந்த இடத்துல எக்ஸ்ரே எடுத்து பாக்குறப்ப அந்த மூட்டுகளை சுத்தி லேசா புதிதா வந்து எலும்புகள் தோன்றியது போல நியூ போன் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபைண்டிங் இந்த அஞ்சுல மூன்று விஷயம் பாசிட்டிவா இருந்தாலே உங்களுக்கு சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் தான் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்ல முடியும் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனையை நூறு சதவீதம் வந்து கியூர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க ஏன்னா இது ஒரு வகையான தன்னுடல் தாக்கு நோய் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய ரத்தத்தில் இந்த எதிர்ப்பு சக்தி அளவுக்கு அதிகமாக வந்து வேலை செஞ்சு இவங்களுடைய மூட்டுகளில் பிரச்சனையை ஏற்படுத்துதுங்க நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து மருந்துகள் வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை கண்ட்ரோல் தான் பண்ணுமே தவிர மொத்தமா அழிக்காது ஏன்னா அது மொத்தமா அழிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த எதிர்ப்பு சக்தியினுடைய நார்மலான வேலைகளை கூட செய்ய முடியாம சின்ன பாக்டீரியா வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்தா கூட அது பெரிய இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி நம்மள ஐசியூல போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு வந்து சீரியஸான இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி விட்டுருங்க அப்ப தான் சார் மருந்துகள் கொடுக்குறீங்கன்னாங்க ஃபர்ஸ்ட் இந்த சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் வந்து உயிர்கொல்லி நோய் கிடையாதுங்க இவங்க நார்மலான லைஃப் ஸ்பேனை வாழ தான் போகிறாங்க ஆனால் அந்த வாழ்நாளில் வழியே இல்லாமல் அவங்க வாழ்கிறதுக்கு தான் மருந்துகள் கொடுக்குறோம் இரண்டாவது இந்த மருந்துகளை எடுக்கிறப்ப அவங்களுடைய மூட்டுகளில் சிதைவுகள் வந்து ஏற்படாமல் மூட்டுகளை பாதுகாக்கிறதுக்கு தான் மருந்துகள் கொடுக்குறோம் ஸோ இதுதான் இந்த ட்ரீட்மெண்டினுடைய முக்கியமான நோக்கமே ரொம்ப காமனா வந்து இந்த லேசா வலி மற்றும் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த என்ன சைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலி நிவாரணங்கள் தான் அதிக அளவு வந்து கொடுப்பாங்க இது கொடுத்தாலே பெரும்பாலான பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து செட்டில் ஆகிருவாங்க அடுத்து டிஎம்ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டி ரோமேட்டாய்ட் ட்ரக்ஸ் இதுதான் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்க்கு பல வருடங்களாக அதிக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மருந்துகளுங்க இதில் நிறைய மருந்துகள் இருக்குது ஒரு சிலது நான் சொல்றேன் ஃபர்ஸ்டு செலசின் அடுத்து மீதோட்ரெக்சைட் மூன்றாவது சைக்ளோஸ்போரின் இந்த மருந்துகள் எல்லாமே வந்து பிரிஸ்கிரிப்ஷன் மருந்துகளுங்க டாக்டர்னுடைய பரிந்துரை சீட்டு இல்லாமல் இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தக்கூடாதுங்க ஏன்னா இதில் ஒவ்வொரு மருந்துக்கும் வந்து ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்க இதை முறையான டோஸ்ல எடுக்கணும் முறையான நாட்களுக்கு எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து மானிட்டர் பண்ணணும் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா வந்து போது உங்களுடைய அந்த ரத்த அணுக்கள் எவ்வளவு இருக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து கல்லீரலுக்கான ரத்த பரிசோதனை எப்படி இருக்கு இந்த மருந்துகள் எடுக்கிறதுனால ஏதாச்சும் வந்து கல்லீரல் பாதிப்பு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த மருந்துகளை முறையாக எடுக்கணும் டிஎம்ஏஆர்டிஸ் மருந்துகள் எடுத்தும் ஒரு சிலருக்கு வந்து வழி நிவாரணம் முற்றிலும் வராம இருக்கும் அது மட்டும் இல்லாம மூட்டுகள்ல சிதைவுகள் வந்து தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ரிஃப்ராக்டரி கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த சமயத்துல வந்து இவங்களுக்கு பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க இதுல குளோனல் ஆன்டிபாடிஸ் அது மட்டும் இல்லாம ஆன்டி டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அல்பா போன்ற மருந்துகள் தான் அதிகமாக இருக்குங்க இந்த மருந்துகள் வந்து நேரடியாக அந்த எதிர்ப்பு சக்தியில என்னென்ன ஃபேக்டர் இருக்கும் அந்த ஃபேக்டருக்கு எதிராக போய் வேலை செய்யும் பெரும்பாலும் வந்து இது இன்ஜெக்ஷன்ஸ்ல தான் வந்து வருங்க தற்போது ஒரு சில ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னாங்க நீங்க டைரக்டாகவே வந்து சிவியராக வந்து ஒரு சிலருக்கு அந்த மூட்டுகளில் சிதவுகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆன்டி டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அல்ஃபா ஆன்டிபாடிசிஸே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்க கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த டிஎம் ARDS வந்து சேர்த்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய ரிசர்ச்ல சொல்லிட்டு வராங்க கடைசியா இன்னொரு முக்கியமான மருந்து ஜாக் இன்ஹிபிட்டார் ஜானஸ் கைனேஸ் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல டொஃபாசிட்டினிப் அப்படின்ற மருந்தை வந்து எஃப்டிஏ அப்ரூவ் பண்ணிருக்காங்க ரொமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் ரெண்டுக்குமே வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மருந்தினுடைய வேலை என்ன அப்படின்னாங்க இந்த இன்ஃபிளமேட்ரி மார்க்கர்ஸ் மூலியமா தான் மூட்டுகள்ல வந்து சிதவுகள் ஏற்படுது இந்த இன்ஃபிளமேட்ரி மார்க்கர்ஸ் உருவாகிறது வந்து இந்த மருந்து நேரடியாக அடுத்து நிறுத்துறதுனால இது இந்த பிரச்சனையை சரி செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல ஐந்து எம்ஜி மற்றும் லெவன் எம்ஜி டேப்லெட் வந்து இருந்துட்டு இருக்குங்க இந்த மருந்துகளும் வந்து கட்டாயம் வந்து மருத்துவரினுடைய பரிந்துரை இல்லாம எடுக்க கூடாதுங்க ஏன்னா இதுக்கும் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மற்றவங்களும் வந்து பயன்படுவாங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்